அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்ரேலில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாலவெச்சுவேல். பாலவெச்சுவேல், எவ்வளோ பேச்சுவார்த்தைக்கு பிறகு, ஏன்னா எதிர்கட்சி எல்லாருமே சேர்ந்து பேசியிருப்பாங்க, இந்த பிரகடனத்துக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு? மணிவாரன், இஸ்ரேலில் அவசர நிலை அரசு தற்போது உருவாக்கப்பட்டுள்ளது. எமர்ஜென்சி கவர்மெண்ட் என கூறுவார்கள். அவசரமான ஒரு காலகட்டங்களில் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் போது இது போன்ற ஒரு நடவடிக்கை ஈடுபட வழக்கம் என்கின்ற நிலையில 1973 பிறகு இஸ்ரேல் இது போன்ற ஒரு நடவடிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக போர் மேலாண்மை அமைச்சரவையும் உருவாக்கப்பட்டுள்ளது, வார் கேபினெட் என்பார்கள். இந்த போர் மேலாண்மை அமைச்சரவையில இஸ்ரேல் பிரதமர், இஸ்ரேலினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர், இஸ்ரேலினுடைய எதிர்கட்சி தலைவர், மூன்று பேரும் வந்து இடம்பெறுவார்கள். மொத்தமாக 12 இந்த குழுல இடம்பெறுவார்கள். எதிர்கட்சி சார்பாக 5 இலாக்கா இல்லாத மந்திரியாகவும் செயல்படுவார்கள். குறிப்பாக என்ன சொல்லணும் அப்படின்னா, உச்சகட்ட அதிகாரம் தற்போது பெஞ்சமின் நெதன்யாகுக்கு வழங்கப்பட்டுள்ளது. பெஞ்சமின் நெதன்யாகு ஹமாஸ் உடனான போரில் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்காக இந்த ஒரு வரையறை செய்யப்பட்டுள்ளது. இதற்காகவே கடந்த 3 இஸ்ரேலினுடைய பிரதமர் எதிர்கட்சி தலைவருடன் ஆலோசனை நடத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார். இருந்தாலும் அவர் பிடிகொடுக்காத ஒரு நிலையே இருந்தது. இந்நிலையில்தான் இன்று மாலை இந்த சந்திப்பு நடைபெற்றதாகவும், இந்த சந்திப்பில் தற்போது எதிர்கட்சி தலைவரும் இதற்கான சம்மதத்தை தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இஸ்ரேலினுடைய தேசிய ஒருங்கிணைப்பு கட்சியின் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான பென்னி கான்ஸுடன் 3 பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவசர நிலை அரசு உருவாக்கப்படுவதற்கான அறிவிப்பை தற்போது இஸ்ரேல் வெளியிட்டுள்ளது. ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. 5 போரில் ஏற்கனவே காசா மீது உக்கிரமான தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி வரும் நிலையில் இது போன்ற ஒரு அதிகாரம் இஸ்ரேலினுடைய பிரதம மந்திரிக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அவரால் போரில் எந்த ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்க முடியும் என்பதை காட்டுகிறது. மணிமாறன், விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி. பாலவெற்றிவேல்.